ரூபாய்க்கு விற்ற நைட்டிகள் இப்பொழுது 250 ரூபாய் மட்டுமே. நைட்டி ஹவுஸ் 281 நேரு வீதி புதுச்சேரி 392 அண்ணா சாலை புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். புதிய பேருந்து நிலையத்தில் இயங்கி வந்த காய்கறி கடைகள் மீண்டும் குபேர் அங்காடி வளாகத்திற்கு மாற்றம். கொரோனா விதிமுறைகளை கடைபிடிப்பதாக வியாபாரிகள் தகவல். மருத்துவ மாணவர் இடஒதுக்கீட்டில் இரட்டை நிலைப்பாடு காட்டும் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கண்டனம். பண்டைய காலங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் நோய் தொற்று பரவும் அபாயம். பெரிய மார்க்கெட் பகுதிகளில் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு. வாகன தணிக்கையில் ஈடுபடும் போக்குவரத்து காவல்துறையினரின் சிக்கலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வேலனூர் பகுதியில் பாடி கேமராவுடன் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். புதிய பேருந்து நிலையத்தில் இயங்கி வந்த காய்கறி கடைகள் அக்டோபர் 25ஆம் தேதி முதல் மீண்டும் பெரிய மார்க்கெட்டில் செயல்படும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா பரவலின் காரணமாக பெரிய மார்க்கெட்டில் இயங்கி வந்த காய்கறி கடைகள் தற்காலிகமாக புதிய பேருந்து நிலையம், தட்டாஞ்சாவடியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயங்கி வந்தன. இந்நிலையில் தற்போது புதுச்சேரியில் பேருந்து சேவைகள் துவங்கியுள்ளதால் புதிய பேருந்து நிலையத்தில் இயங்கி வந்த தற்காலிக காய்கறி கடைகள் அக்டோபர் 25ஆம் தேதி முதல் மீண்டும் பெரிய மார்க்கெட்டில் இயங்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் புதிய பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரைகளை அகற்றும் பணியில் வியாபாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் கூறுகையில், புதிய பேருந்து நிலையத்தில் இயங்கி வந்த சுமார் 220 காய்கறி கடைகள் மீண்டும் பெரிய மார்க்கெட்டில் இயங்கும் எனவும், அங்கு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அரசு அறிவித்த கொரோனா விதிமுறைகளை கடைபிடிப்பர் எனவும் தெரிவித்தனர். அந்த கொரோனா காலத்துல எங்களை வந்து பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் அனைவரும் காய்கறி வியாபாரிகள்லாம் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு எங்களை மாற்றி அனுப்பிச்சார்கள். கொரோனா அதிகமாக உருவான காரணத்தினால நீங்கள் சமூக இடைவேளைங்க இல்லைன்றதுனால பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் சமூக இடைவேளை கிடைக்கும் அப்படின்றதுக்காக எங்களை இங்கே மாற்றி அனுப்புனாங்க. 4 மாதம் 2 நாள் ஆகுது. ஆனால் இப்போ திருப்பி என்ன செய்கிறாங்க, பஸ்ஸு வருது, பஸ்ஸு வர போகிறோம், அதனால் நீங்கள் வந்து பெரிய மார்க்கெட்டுக்கு திருப்பி போயிடுங்க அப்படின்றாங்க. அதனால் நாங்கள் இப்போ இதெல்லாம் பிரிச்சுக்கின்னு பொருள்லாம் எடுத்துக்கின்னு நாங்கள் கிளம்புறதுக்கு இருக்கிறோம். இப்போ அங்கேருந்து வந்து ஒரு 220 பேர்கிட்ட இங்கே மட்டும் வியாபாரம் பண்ணுறோம். ஆனால் இப்போ திருப்பி போயினோம்னா நாங்கள் பெரிய மார்க்கெட்டு போய் சமூக இடைவெளியை கடைபிடிச்சி தான் நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதாக நாங்கள் எல்லாரும் கூட்டு பேசி முடிவு எடுத்திருக்கிறோம். தமிழகம் மற்றும் புதுவையில் மருத்துவ மாணவர் ஒதுக்கீட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை நிலைப்பாடு கொண்டுள்ளதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், புதுவையில் ஆட்சி நடத்தும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி அரசு இன்று வரை அரசு பள்ளி மாணவர்கள் நலன் பெற மருத்துவ கல்வியில் அரசு இடஒதுக்கீட்டில் உரிய உள் ஒதுக்கீடு வழங்க சட்டமன்றத்தில் சட்ட மசோதாவை கொண்டுவராமல் தனியார் பள்ளிகளின் நலனிற்காக ஏழை எளிய மாணவர்களுக்கு துரோகத்தை இழைத்து வருவதாகவும், புதுவையில் பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீட்டிற்கு மசோதா கொண்டுவராமல் புதுச்சேரி கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக அரசை குறை கூற உண்மையில் தகுதி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை தவிர்த்து அனைத்து தனியார் மருத்துவ கல்லூரிகளிலும் அரசின் இடஒதுக்கீடாக 50% மேல் பெற உரிய சட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்து மாணவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வருகிறது என்றும், ஆட்சியில் உள்ள புதுவையில் மாணவர்கள் விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலைப்பாடு என்றும், ஆட்சியில் இல்லாத தமிழகத்தில் மாணவர்கள் விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு என இரட்டை நிலைப்பாடு கொண்டுள்ளனர் என்றும், தினம் ஒரு பொய்யை கூறிக்கொண்டு ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் நாராயணசாமி மாணவர்களின் நலனிற்காக எதுவும் செய்யாமல் தொடர்ந்து துரோகத்தை இழைத்து வருகிறார் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் போது கண்டனம் தெரிவித்தார். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள தாழ்த்தப்பட்ட அட்டவணை இன மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கின்ற விதத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட முற்படுத்தப்பட்ட மக்களில் 10% இடஒதுக்கீட்டை முதலில் அமுல்படுத்திய ஒரே மாநிலம் திமுக துணையோடு ஆட்சி நடத்துகின்ற இந்த காங்கிரஸ் அரசு தான். அதுக்கான அரசாணை 10% இடஒதுக்கீட்டை கொடுத்தீங்க. இது யார் உங்களுக்கு கொண்டு வந்தது? நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. நீங்கள் தானே வந்து சமூக நீதிக்கு வந்து ஒரு புறம்பான ஒரு செயலை வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வந்து செஞ்சுக்கிறீங்க. அப்போது ஆட்சியில் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நிலைப்பாடு,
ஆட்சியில் இல்லாத தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நிலைப்பாடு. உங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் என்ன நடக்குது என்பதை வந்து முதல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் திரும்பி பார்ப்பாரா? புதுவை பெரிய மார்க்கெட் பகுதிகளில் பொதுமக்கள் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என காவல்துறையினர் ஒளிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். புதுச்சேரியில் பண்டிகை காலங்கள் நெருங்கி வருவதால் காவல்துறையினர் ஆங்காங்கே தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் பெரிய மார்க்கெட் மற்றும் காந்தி வீதி நேரு வீதி பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது குபேர் அங்காடியில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்கின்றனர் என ஆய்வு செய்தனர். மேலும் ஒளிபெருக்கியின் மூலம் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் பாடி கேமராவுடன் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கை மேற்கொள்ளும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை மேற்கொள்கின்றனர். இதனை தவிர்க்கும் வகையில் பிரச்சனை செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் 20 பாடி கேமராக்கள் புதிதாக வாங்கப்பட்டுள்ளது. அதில் 12 கேமராக்கள் புதுச்சேரிக்கும், காரைக்காலுக்கு 4 கேமராக்கள், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு தலா 2 கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கேமராவை குறைந்தபட்சம் 6 மணி நேரம் சார்ஜில் இருக்கும் வரை அந்த சமயத்தில் அனைத்து நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படும். இதனை அனைத்து கணினியிலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த வகையில் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்ட பாடி கேமராக்களில் 2 கேமராக்கள் வில்லியனூர் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த கேமராவினால் காவல்துறையினரிடம் முறைகேடாக நடந்து கொள்வது தவிர்க்கப்படும். யார் வந்து ஒரு சவர் பண்ணாலும் இல்ல என்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஏதோ இதா பேசுறாங்க போறாங்கன்னா கூட அதை வந்து நாங்க வந்து அதை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். நாளைக்கு எதனா வந்து ஒரு மற்றது ஒரு பிரச்சனைன்னு ஏற்படுதுன்னு பார்த்து நாம வந்து இதை வந்து காட்டி அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையும் பாருங்க. எவிடன்ஸுக்கு வந்து இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இல்லாம வந்து ஆடியோ வீடியோவும் இருக்குது சரிங்களா. அப்போ வந்து இது வீடியோ எடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து ஏதோ வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு ரோடு ரொக்கமாக சொல்லிட்டு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு பார்த்து நாங்கள் அங்கே என்ன சம்பவம் நடந்ததுன்னு வந்தோம்னா நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வந்து இருக்குது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 128. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 34,112. இன்று கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2. இதுவரை மொத்தம் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 586. இன்று புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 103. காரைக்காலில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 8. ஏனாமில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 11. மாஹேவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 6. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 187. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 29,614. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 3,912. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 3,865. இதுவரை மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 285,824. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் குறித்த விவரம். மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரி 6. அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் 53 நபர்களும், மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் 27 நபர்களும், பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 43 நபர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரியில் 27 நபர்களும், மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் 59 நபர்களும், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் 14 நபர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் விரைவில் வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளதால் மருத்துவக் கல்லூரியானது நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் மேலும் புதிதாக 128 நபர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும், 187 நபர்கள் சிகிச்சையில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும், 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் கூறுகையில், இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக அதிக அளவில் படுக்கைகள் உள்ளதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக செல்வோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறினார். மேலும் மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் விரைவில் மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்க உள்ளதால்
அங்கு கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்காமல் மருத்துவ கல்லூரியானது நிர்வாகத்திடமே ஒப்படைக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட இப்போ நம்ம ஐசிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல நிறைய பெட்ஸ் வேகன்சி இருக்குது. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனது ரொம்ப கம்மி இருக்குது. அனதர் 3-4 டேஸ் பாசிட்டிவ். இப்போ டென்டல் காலேஜ் ஆல்சோ நெக்ஸ்ட் மந்த் இஸ் ஏ காலேஜி ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரெடியாகிறார். நான் நினச்சது திஸ் மந்த் எண்டுக்குள்ளே டென்டல் காலேஜினி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜினி நம்ம ஹேண்ட்ஓவர் பண்ண மாதிரி. காரைக்காலில் மீன்வளத்துறை சார்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் பாதுகாப்பு கட்டிடங்களை முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்தார். காரைக்காலில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 8 மீனவ கிராமங்களில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் பாதுகாப்பு கட்டிடத்தினை முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜஹான், மல்லாடி கிருஷ்ணராவ், கமலக்கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா வரவேற்றார். மேலும் விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கீதா ஆனந்தன், சந்திர பிரியங்கா, துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மீன்வளத்துறை துணை இயக்குநர் கவியரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் வியாபாரியை கடத்திய மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் அண்ணா சாலையில் செல்போன் விற்பனை கடை நடத்தி வருகிறார். அக்டோபர் 23 இரவு 7:30 மணியளவில் ராஜ்குமார் கடையில் இருந்தபோது 3 மர்ம நபர்கள் கடைக்குள் வந்துள்ளனர். திடீரென அவர்கள் ராஜ்குமாரை வெளியே வருமாறு கத்தியை காட்டி மிரட்டியும் தடுத்தால் குத்தி விடுவோம் என கடையிலிருந்த ஊழியர்களையும் மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து மர்ம கும்பல் தாங்கள் வந்த பைக்குகளில் ராஜ்குமாரை கடத்தி சென்றனர். இது பற்றி பெரிய கடை காவல்துறையினருக்கு கடை ஊழியர்கள் உடனடியாக தகவல் தெரிவித்தனர். அதனையொட்டி கடத்தல் சம்பவம் குறித்து பெரிய கடை காவல்துறையினர் ஒதியஞ்சாலை, உருளையன்பேட்டை மற்றும் முதலியார்பேட்டை உள்ளிட்ட அனைத்து காவல் நிலையங்களுக்கும் வாக்கி டாக்கியில் தகவல் தெரிவித்து உஷார் படுத்தினர். இதற்கிடையே ராஜ்குமாரை கடத்திய நபர்கள் புதுச்சேரி கடலூர் சாலை AFT திடல் வழியாக செல்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததையொட்டி காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்றனர். காவல்துறையினரை பார்த்ததும் கடத்தல் நபர்கள் செய்வதறியாது திகைத்து பைக்கை நிறுத்தியுள்ளனர். இதனை பயன்படுத்தி பைக்கில் இருந்து கீழே குதித்த ராஜ்குமார் AFT திடலில் உள்ள இருட்டான பகுதிக்குள் சென்று மறைந்து கொண்ட நிலையில் கடத்தல் நபர்கள் அங்கிருந்து பைக்குகளில் தப்பி சென்றுள்ளனர். AFT திடல் பகுதியில் மறைந்திருந்த ராஜ்குமாரை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்ததில் அவருக்கும் நண்பர் ஒருவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்துள்ளதும் இதனால் அவர் கடத்தப்பட்டதும் தெரியவந்தது. இதுகுறித்து பெரிய கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய தயாராகுங்கள் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புதுச்சேரி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 10 ஆண்டு தாமதம், புதுவையில் விரைவில் உள்ளாட்சிக்கான தேர்தல் என்ற தலைப்பில் ஆளுநர் கிரண்பேடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுவையின் எதிர்கால ஆளுமைக்கு இது முக்கியமான தாக்கத்தை கொண்டுள்ளதாகவும், மக்கள் அரசுக்கு தகவல் அளித்து பொறுப்புகளை புரிந்து கொண்டால் உள்ளாட்சி தேர்தலுக்கு பின் அவர்களின் உள்ளூர் பிரச்சினைகளை தீர்க்க போதிய நிதி ஆதாரம் கிடைக்கும் என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு இருந்திருந்தால் மத்திய அரசு நிதி அளித்திருக்கும், இந்த அமைப்பு இல்லாததால் நிதியை இழந்ததாகவும், உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் தங்கள் பகுதி மக்களின் தேவையை உணர்ந்து அதை எப்படி சரி செய்ய முடியும் என்றும் தெரிந்து வைத்திருப்பர் என்றும் தெரிவித்தார். உள்ளாட்சி அமைப்பு 1/3 பகுதி பெண்களால் உருவாக்கப்படும் என்றும், இது புதுவை ஆட்சியில் வியத்தகு மாற்றத்தை உருவாக்கும் என்றும், தற்போது புதுவை அமைச்சரவையில் பெண்களுக்கு இடம் அளிக்கப்படாமல் உள்ள நிலையில் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு புதுச்சேரி வளர்ச்சி திட்டமிடல் முடிவெடுக்கும் செயல்களில் பெண்களின் முக்கியத்துவம் இருக்கும் என்றும் தெரிவித்தார். பெண்கள் தலைமை ஏற்கும் சுயராஜ்யம் அமைந்தால் புதுவைக்கு இந்திய அளவில் தனித்துவமான இடம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். உள்ளாட்சி அமைப்பிற்கு அரசு நிதி வரும்போது அவை எவ்வாறு சரியாக பயன்படுகிறது என்பதை ஒருங்கிணைந்து உறுதி செய்ய முடியும் என்றும், எந்த தாமதமும் இன்றி தேர்தல்களை செயல்படுத்த சட்ட வழிகாட்டுதல்கள் உள்ளதாகவும், தலைமை செயலர் தலைமையிலான குழு மற்றும் இந்திய அரசு ஆதரிக்கும் குழு மூலம் தேர்தல்களை நடத்துவதற்கு மிக அனுபவம் வாய்ந்த மூத்த அதிகாரியை நாம் பெற்றுள்ளதாகவும், இந்த மாற்றத்தை நாம் தற்போது விரைவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், வரும் மாதங்களில் சரியான வேட்பாளர்களை அடையாளம் கண்டு தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எனவே ஒரு செழிப்பான புதுவையை உருவாக்க உறுதி செய்வோம் என ஆளுநர் கிரண்பேடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.
புதுவையில் நோய் தொற்று பரவலால் ஆயுத பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மார்க்கெட்டில் குறைந்த அளவிலேயே பொதுமக்கள் காணப்பட்டனர். நாடு முழுவதும் நவராத்திரியின் இறுதி நாளன்று ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வருடம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் நோய் தொற்று பரவல் காரணமாக பாரதி வீதியில் அமைந்துள்ள மார்க்கெட் பகுதிகளில் மக்கள் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றனர். ஒவ்வொரு வருடமும் ஆயுத பூஜையின் பொழுது ஓரிரு நாட்கள் முன்னதாகவே பூஜைக்கு தேவையான பழங்கள் பூ மாலைகள் விற்பனை செய்யப்பட்டு வரும். அதனை பொதுமக்கள் மிக ஆர்வத்துடன் வாங்கி செல்வர். மேலும் பழங்கள் பூக்களின் விலையும் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாகவே விற்கப்படும். ஆனால் இந்த வருடம் நோய் தொற்று பரவல் அச்சத்தால் பொருட்கள் வாங்குவதற்கு மக்களிடையே ஆர்வமின்றி குறைந்த அளவிலான மக்களே பொருட்களை வாங்கி செல்கின்றனர். மேலும் பூஜைக்கு தேவையான பொருட்களின் விலையும் வழக்கம் போலவே உள்ளது என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில அரசு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 30,000 மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ள நிலையில் இவர்களுக்கு நலவாரியம் அமைத்திட கோரி பல்வேறு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொழிலாளர்களுக்கு உடனே நலவாரியம் அமைத்திட வலியுறுத்தியும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்கி வந்த சண்டே மார்க்கெட் கடைகளை இடமாற்றம் செய்யாமல் காந்தி வீதியிலேயே நடத்த வேண்டும் எனவும் புதுச்சேரியில் உள்ள பஞ்சாலைகளை உடனே திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50 மேற்பட்டோர் சமூக இடைவெளி கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தும் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் புதுச்சேரி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கடைபிடித்த பணமதிப்பு நீக்கம், GST, பாண்டிச்சேரியிலே பஞ்சாலைகள் மூடல், வேலைவாய்ப்பு இல்லாதது, 100 வேலை திட்டத்தை அமுல்படுத்தாதது, ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நடக்கிற இந்த தேவையற்ற பிரச்சனைகள், இப்படி பல்வேறு காரணங்களினால் புதுச்சேரியினுடைய மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை. ஆனால் இன்றைக்கு வியாபாரிகள் மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தினால் மக்களிடம் வாங்கும் சக்தி பெருகும். அதை முதலமைச்சரும் ஆளுநரும் செய்ய தவறிவிட்டு இந்த நடைபாதையிலே கடை வைத்திருக்கக்கூடிய சண்டே மார்க்கெட் வியாபாரிகளால்தான் புதுச்சேரியினுடைய சிறுவணிகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற தவறான தகவலை இவர்கள் பரப்பி வருகிறார்கள். எனவே காந்தி வீதியில் சண்டே மார்க்கெட் செயல்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி நகரக்குழுவின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதேபோல் புதுச்சேரியினுடைய முறைசாரா தொழிலாளர்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளிக்கு 2,000 வழங்குவதாக நம்முடைய முதலமைச்சரும் தொழிலாளர் துறை அமைச்சரும் பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக அளிக்க வேண்டும், அதுக்கான தயாரிப்புகளை உடனடியாக முடிக்க வேண்டும். அதே போல் நலவாரியம் ஜனவரி மாதம் 2020 ஜனவரியிலிருந்து நலவாரியம் செயல்படும் என்று சொன்னார்கள். இப்போ இந்த ஆண்டே முடிய போகிறது, உடனடியாக நலவாரியத்தை ஏற்படுத்தி இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய அந்த வாரியத்திற்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும். எனவே இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நகரக்குழு இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்திருக்கிறோம். அக்டோபர் 28ஆம் தேதி புதன்கிழமை முதல் புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் அக்டோபர் 28ஆம் தேதி முதல் தினமும் இரவு 11 பெங்களூருக்கும் பெங்களூரிலிருந்து நண்பகல் 12:30 புதுவைக்கும் பேருந்து புறப்படும் என்றும் முன்பதிவாக ₹25 ₹300 பயணக்கட்டணம் ஆகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இப்பேருந்துகளில் அரசு உத்தரவின்படி சமூக இடைவெளி காரணமாக அதிகபட்சமாக 33 பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவர் எனவும் புதுவையிலிருந்து பெங்களூர் செல்ல இருக்கும் பயணிகள் புதுவை பேருந்து நிலையத்தில் உள்ள PRTC முன்பதிவு அலுவலகம் மற்றும் ஆன்லைன் மூலம் பயணச்சீட்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என PRTC அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குயவர்பாளையம் நல்வாழ்வு மையத்தில் கொரோனா விழிப்புணர்வு குழு கண்காட்சி நடைபெற்றது. குயவர்பாளையம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் நடைபெற்ற கொரோனா விழிப்புணர்வு கண்காட்சிக்கு மருத்துவர் அஜ்மல் தலைமை தாங்கினார். பொது சுகாதார செவிலியர் கீதா, செவிலிய அதிகாரி அமளி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கண்காட்சியில் கொரோனா வைரஸ் தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாஸ்க் அணிவிக்கப்பட்டு பொம்மைகள் வைக்கப்பட்டு இருந்தன. மேலும் சமூக இடைவெளியை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலும் பொம்மைகள் வைக்கப்பட்டு இருந்தன. இந்த கண்காட்சியில் கிருமி நாசினிகள், PPE கிட் எனப்படும் பாதுகாப்பு ஆடை, இரத்த அழுத்தம் அளக்கும் கருவி, பல்ஸ் ஆக்சிமீட்டர், கிளவுஸ், பாராசிட்டமால் மாத்திரைகள், கபசுரம் மற்றும் நிலவேம்பு பவுடர், கொரோனா எதிர்ப்பு சக்தி மருந்துகள் வைக்கப்பட்டு இருந்தன. நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கலைக்குழுவினரும்
எதிரொலி தப்பாட்ட கலைக்குழுவினரும் இணைந்து விழிப்புணர்வு பாடல்களை பாடினர். மேலும் கோல்டினர் இந்திய அளவில் புதுச்சேரியில் கொரோனா பரிசோதனை உச்சகட்டத்தை அடைந்துள்ளதாக அரசு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கொரோனா பரவல் உச்சகட்டத்தை எட்டிய போது நாள்தோறும் 1000 பேருக்கு மட்டுமே பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க மருத்துவ வல்லுநர்கள் அறிவுறுத்திய நிலையில் சிறப்பு முகாம், நடமாடும் பரிசோதனை மையம், கிராமப்புறங்களில் சோதனை என பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டன. நாள்தோறும் சுமார் 5000 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டது. இதன்படி புதுவை மாநிலத்தில் 282,040 நபர்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. இது புதுச்சேரியின் மொத்த மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது 18% என்பதும், இன்னும் சில நாட்களில் இந்த எண்ணிக்கை 3,00,000 தாண்டிவிடும் என்பதால் கொரோனா பரிசோதனையில் நாட்டிலேயே புதுவைதான் முதலிடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 82 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 74 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சர்வதேச சந்தையில் நிகழும் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 82 ரூபாய் 61 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 74 ரூபாய் 69 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாணவர்கள் ஜிப்மர் கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கலாம் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் இவ்வாண்டு நீட் மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ள நிலையில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி இணையதளத்தில் புதுவை மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் கிடைக்காது என்றும், புதுவை மாணவர்கள் இந்திய மருத்துவ கவுன்சில் குழுவின் இணையதளத்திற்கு சென்று மொபைல் எண், இமெயில் முகவரி மற்றும் லாகின் ஐடி பாஸ்வேர்டு உருவாக்கி கொண்டு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜிப்மர் முதற்கட்ட கலந்தாய்விற்கான பதிவு வரும் அக்டோபர் 27 முதல் நவம்பர் 2 வரை நடைபெறுகிறது என்றும், இதே தேதிகளில் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும், இதற்கான கலந்தாய்வு வரும் நவம்பர் 3 மற்றும் 4 ஆன்லைனில் நடைபெறும் என்றும், நவம்பர் 5 முடிவுகள் வெளியாகும் நிலையில் அதில் இடம் கிடைத்தவர்கள் வரும் நவம்பர் 12 கல்லூரியில் சேர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2 ஒதுக்கீட்டிற்கான பதிவு நவம்பர் 18 முதல் 22 வரை நடைபெறும் என்றும், தொடர்ந்து 23 மற்றும் 24 ஆன்லைனில் கலந்தாய்வும், மறுநாள் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும், அதில் இடம் கிடைத்தவர்கள் டிசம்பர் 2 கல்லூரியில் சேர வேண்டும் என்றும், இறுதிக்கட்ட மாப் ஆஃப் கவுன்சிலிங் பதிவு டிசம்பர் 10 முதல் 14 வரை நடைபெற உள்ளது என்றும், இதற்கான கவுன்சிலிங் டிசம்பர் 15 மற்றும் 16 நடத்தப்பட்டு 17 முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். புதுவை சண்டே மார்க்கெட்டை அரசு இடமாற்றம் செய்தால் நோய் தொற்று பரவும் அபாயம் தனது தொகுதி மக்களுக்கு அதிகரிக்கும் என கூறும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனின் குற்றச்சாட்டுகள் இன்றைய வாழ்க ஜனநாயகத்தில். ஆயிரக்கணக்கான கடையை கூட்டி 10,000 பேருக்கு மேல வந்து வந்து அந்த இடத்துல வந்து என்ன கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் ஏன் உருவாக்குறாரு? அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ நான் தானே, என்னுடைய கருத்தை கேட்டாரா? அந்த கிரவுண்டை சுத்தி பாத்தீங்கன்னா வாண்டப்பட்டிருக்குது, ஆட்டுப்பட்டிக்குது, அதே போன்ற ரோடே பட்டுக்குது, 5,000 குடும்பம் இருக்குது. இந்த 5,000 குடும்பத்தில் வந்து இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட இங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்பாரா? நாளை வேறு ஒருவரின் கருத்தை காண்போம். வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,700 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 670 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதிய பேருந்து நிலையத்தில் இயங்கி வந்த காய்கறி கடைகள் மீண்டும் குபேர் அங்காடி வளாகத்திற்கு மாற்றம்.
கொரோனா விதிமுறைகளை கடைபிடிப்பதாக வியாபாரிகள் தகவல். மருத்துவ மாணவர் இடஒதுக்கீட்டில் இரட்டை நிலைப்பாடு காட்டும் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கண்டனம். பண்டைய காலங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் நோய் தொற்று பரவும் அபாயம். பெரிய மார்க்கெட் பகுதிகளில் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு. வாகன தணிக்கையில் ஈடுபடும் போக்குவரத்து காவல்துறையினரின் சிக்கலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வேலனூர் பகுதியில் பாடி கேமராவுடன் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர். இத்துடன் ஏமன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.